சிதம்பரம் நடராஜர் கோவில் வருமானத்தில் முறைகேடுகள் நடப்பதாக அங்குள்ள தீட்சை பெற்ற பார்ப்பனர்களே வேறு சில தீட்சிதர்கள் குறித்து புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஆய்வு செய்ய நேற்றைய தினம் சென்றிருந்தது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை குழு. ஆனால் கோவிலின் வருமானம் குறித்த கணக்குகளை ஆய்வு செய்வதற்காக அரசின் பிரதிநிதிகளை அனுமதிக்கவே மாட்டோம் என கூறி அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அங்குள்ள தீட்சிதர்கள். அது மட்டுமல்லாது இந்த விவகாரம் குறித்து கோயிலில் அவர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவதாக கூறி பிரதமர் உள்ளிட்டோருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதாவது சிதம்பரம் கோவிலுக்கென்று சொந்தமாக உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை குத்தகை விட்டதன் அடிப்படையில் வரும் வருமானத்தில் கோவிலுக்கென்று சோழ மன்னர் உள்ளிட்டோர் வழங்கிய நகைகளில் இன்ன பிற வருமானங்களில் முறைகேடுகள் செய்கிறார்கள் இங்குள்ள தீட்சிதர்கள் என அவர்களில் ஒரு சாராரே அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வுக்கு சென்ற அரசின் குழுவுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக சாதியை காரணம் காட்டி அங்குள்ள சிற்றம்பல மேடையில் ஏறி பெண் ஒருவர் வழிபாடு செய்ய தடை கூறி அந்த பெண்ணை தாக்கி வன்முறையில் ஈடுபட்டவர்களும் இதே தீட்சித பார்ப்பனர்கள் தான். அதனை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் சிற்றம்பல மேடையில் ஏறி வழிபடும் வகையில் அரசாணையை பிறப்பித்து அதனை நிறைவேற்றியும் காட்டியிருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. சாதியின் பெயரால் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட விவகாரத்தில் அரசின் உறுதியான நடவடிக்கையின் காரணமாக தீட்சித பார்ப்பனர்களின் முறைகேடுகள் குறித்து புகார் அரசுக்கு சென்றிருந்தது. அது குறித்து ஆய்வு செய்திட அனுமதியும் மறுத்திருக்கிறார்கள் அங்குள்ள தீட்சித பார்ப்பனர்கள். கோவிலின் செயலாளர் அலுவலக சாவி எங்களிடம் இல்லை எனவும் சிறு பிள்ளைகள் கூட நம்ப மறுக்கும் முழு பொய் ஒன்றினை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆய்வு செய்யவும் கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும் அரசுக்கு இந்து சமய அறநிலைய துறைக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளது. எனவே தீட்சிதர்கள் அவர்கள் நம்பும் மனு தர்ம மனு நீதியின் அடிப்படையில் ஆய்வுகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அங்கு ஆய்வு நடந்தே தீரும் என மேற்கண்ட விவகாரம் குறித்து பேசியிருந்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அதோடு கூட சிதம்பரம் கோவிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான எண்ணம் இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரிடம் நாம் பேசிய போது சிதம்பரம் நடராஜர் கோவில் என்பது மக்களின் பொது சொத்து, அங்கு பணியாளர்களாக வேலை பார்க்க வந்தவர்கள் தான் இப்போது இருக்கக்கூடிய தீட்சிதர்கள். கோவிலுக்கு சொந்தமான நகைகள் நிலங்கள் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் என அனைத்தையும் சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அங்கே தீண்டாமையையும் கடைபிடித்து வருகிறார்கள். அதோடு கொலை பாலியல் அத்துமீறல்கள் என எல்லாம் அரங்கேறுவதாக அவ்வப்போது தகவல்கள் வருகிறது. இவற்றையெல்லாம் குறிப்பிட்டுதான் அப்போதைய எம்ஜிஆர் அரசு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் குழு ஒன்றினை அமைத்து கோவிலுக்குள் ஆய்வு செய்தது. அந்த ஆய்வு முடிவு சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றங்களில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர்ச்சியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டதோடு கடந்த 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் கோவில் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருந்தது. அப்போதுதான் முதன் முதலாக அந்த கோவிலில் உண்டியலே வைக்கப்பட்டது. அதுவரையில் தங்களது தட்டுகளில் தான் காசுகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இந்த தீட்சிதர்கள். அதற்கு பிறகு 2014 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று கோவிலின் நிர்வாக உரிமையை வாதாடி சுப்பிரமணிய சுவாமி மூலமாக அவர்கள் பெற்றார்கள். அப்போது இருந்த ஜெயலலிதா அரசும் கூட சிதம்பரம் நடராஜர் கோவிலை அறநிலையத்துறையே நிர்வகிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டதன் அடிப்படையில் சில வழக்கறிஞர்களை வைத்தே சுமூகமாக அந்த வாதங்களையும் முன்வைத்தார் என்ற விமர்சனமும் உண்டு. ஆனால் அந்த தீர்ப்பிலும் கூட இப்படியான ஊழல் புகார்கள் எழுந்தால் அரசு தலையிடலாம் ஆய்வு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் கோவில் பொது சொத்துதான் எனவும் உறுதியாக தெரிவித்திருந்தது அந்த தீர்ப்பு. அதன் அடிப்படையில் தற்போது இந்த அரசு செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கோவிலில் வேலை பார்க்க வந்த தீட்சிதர்கள் இப்படி கோவிலை சொந்தம் கொண்டாடுவதற்கு காரணம் அந்த கோவிலின் மூலம் வரும் வருமானமும் கோவிலின் சொத்துக்களும் தான் என்று வெளிப்படையாக நம்மிடம் பேசினர். இந்த விவகாரம் குறித்து நாம் பேரலை சார்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அந்த காணொளியையும் இந்த இணைப்போடு சேர்த்து பதிவிடுகிறோம். இதுவரை பார்க்காதவர்கள் அந்த காணொளியை பார்த்து விடலாம். அதில் பொதுமக்கள் அனைவரும் தெரிவித்திருந்தது என்னவென்றால் அரசு கணக்கு கேட்டால் காட்ட வேண்டியதுதானே, அப்படி இல்லாமல் மறைக்கிறார்கள் என்றால் அங்கே ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம்.
எனவே அரசு இதில் உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் அரசே கோவிலை நிர்வகிக்கட்டுமே, அதால் என்ன பிரச்சனை என்று வெளிப்படையாக நம்மிடம் பேசியிருந்தார்கள். பொதுமக்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுகவின் தோழமை இயக்கங்கள் உள்ளிட்டவற்றில் முன்னணி நிர்வாகிகள் சிலரிடம் நாம் பேசினோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலை அரசு தனது நேரடி கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வர வேண்டும். அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள், நகைகள் உள்ளிட்ட சொத்துகள் குறித்து விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டும். முறைகேடுகளில் ஈடுபட்ட தீட்சித பார்ப்பனர்கள் சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி அரசோடு நாங்கள் எப்போதும் உடனிருக்க தயாராக இருக்கிறோம். தேவைப்பட்டால் களத்தில் இறங்கி தீவிரமாக செயல்படவும் காத்திருக்கிறோம் என்கிறார்கள் தீர்க்கமாக. இந்த விவகாரம் குறித்து திமுக உயர்மட்ட வட்டாரத்தில் உள்ள சில நிர்வாகிகளிடம் நாம் பேசினோம். ஆதினங்கள் தீட்சிதர் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஒரு பிம்பத்தை காட்டி தமிழ்நாட்டில் அரசியல் செய்துவிடலாம் என நினைக்கிறது பிஜேபி. வன்முறை சம்பவங்களையும் உண்டாக்கிட திட்டமிட்டிருக்கிறது. அதனாலேயே பட்டின பிரவேச விவகாரத்தில் அனுமதி அளித்து பிஜேபியின் வன்முறை திட்டத்தை முடித்து வைத்திருந்தது திமுக. இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் என எங்களை எப்போதும் காட்ட நினைக்கிறார்கள் பிஜேபியினர். ஆனால் உண்மையில் பிஜேபியினர் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் எண்ணிக்கை அளவில் மிகச் சொற்பமான சிதம்பர தீட்சித பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பரிந்து பேசி ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சொத்தான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆய்வு செய்ய வேண்டாம் என அவர்களுக்காக வாதிடுவார்களா? இவர்கள் அங்கு நடைபெறும் முறைகேடுகளை அவர்கள் இன்னமும் நியாயப்படுத்துகிறார்களே, காட்டமாக கேள்வி எழுப்புகிறார்கள். மேலும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் ஒன்றான உத்தரகாண்டில் மாநில அரசு தானே அங்குள்ள கோவில்களை நிர்வகிக்கிறது, அங்கு சென்று பிஜேபிக்காரர்கள் இப்படி பேசுவார்களா? ஆக ஆதினங்களும் தீட்சிதர்களும் தங்கள் நிர்வாகத்தில் உள்ள சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் பிஜேபியுடனும் பிஜேபி மத அரசியலை செய்ய இவர்களுடனும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு அறிந்தே வைத்திருக்கிறது. உரிய நேரத்தில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்றன. இது தொடர்பாக நாம் தகவல் அறிய தலைமைச் செயலக வட்டாரத்திலும் பேசியிருந்தோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலை அரசு அறநிலையத்துறையோடு சேர்த்தால் என்ன, அது குறித்த மக்களின் கருத்து உணர்வு என்னவாக இருக்கிறது என உளவுத்துறை தகவல்களை சேகரித்து மேலிடத்திற்கு தகவல் சொல்லி இருப்பதாகவும், அதற்கு பிறகே முதல்வரிடமிருந்து வந்த சிக்னல் அடிப்படையிலேயே சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஆய்வு செய்ய குழு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். கடந்த காலத்தில் கலைஞர் ஆட்சியில் பெற்றதைப் போலவே நீதிமன்றம் சென்று கோவிலை அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வரும் திட்டமும் அரசுக்கு இருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசின் கொள்கை முடிவாக கூட இது அறிவிக்கப்படக்கூடும் என்கின்றன. இந்த இடத்தில் நேற்றைய தினம் நாங்கள் பொறுமையாக நடந்து கொள்வதை பயந்து பின்வாங்குவதாக நினைக்க வேண்டாம், நாங்கள் எகிரி அடித்தால் உங்களால் தாங்க முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேசியிருந்ததையும் நாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். ஆக மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவில் விவகாரத்தில் அடுத்தபடியாக என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.